தலைமை தாங்கியிருக்கும் தென்மொழி ஆசிரியர் கும்முடன் ஐயா அவர்களுக்கு அவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் இந்நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம் கூறுகின்றேன். மிக சுருக்கமாக பேச வேண்டியிருப்பதால் நான் பசுமையாக சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் கொஞ்சம் நலிவாகி இப்பொழுது சில செய்திகளை மட்டும் கூறுகின்றேன். நான் 7 அகவையாக இருந்த பொழுது நம் வீட்டிற்கு புலவர் ஒருவர் வருகிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நின்று என்று அப்பா கூறியவுடன், பாவலரேர் ஐயா கூறியவுடன், நாங்கள் எல்லாம் புலவர் என்றால் அப்பொழுது சத்தியமுத்த புலவரை பற்றிதான் நாங்கள் அறிந்திருந்தோம். அவர் திருக்குறள் பெருமாள் ஐயா அவர்கள் அந்த புலவர் பற்றி பாவேந்தர் எழுதிய அந்த நாடக காட்சியை அப்படியே எங்களிடம் நடித்து காட்டுவார். அவரைத்தான் எண்ணி இருந்தோம். அப்பொழுது புலவர் என்றால் எப்படி இருப்பார் என்று நாங்கள் கற்பனையில், நான் 7 அகவை 2 வகுப்பு படிக்கின்றேன், அந்த அகவையில் நான் பார்த்த காட்சி, எல்லோரும் வருகிறார் என்றவுடன் எல்லோரும் ஒதுங்கி நின்று, புலவர் என்றால் பெரிய ஒரு அறிஞர், மொழியறிஞர் என்றால் பாவாளர், ஒரு போராளி பாவலர் ஏறு என்றால் தெரிஞ்சு திறனார் ஐயா, புலவர் என்றால் எப்படி இருப்பார் என்று நான் பார்த்த காட்சி, வேகமாக விரைவாக அந்த வீட்டின் நுழைவாயில், அப்பொழுது கடலூரில் இருக்கின்றோம், அந்த நுழைவாயிலில் இருந்து நேராக நேர் அவரை போல் நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்கள் நான் பார்த்ததில் ஐயா இறைக்குருவனார் இறைமாமா அவர்கள்தான். நெடிய துண்டு, கீழே புரளுகின்ற மாதிரி ஒரு துண்டு போட்டு, யாரையும் பக்கவாட்டிலும் எதிரிலும் யாரையுமே பார்க்காமல் அவ்வளவு வீராக அந்த நடு முற்றத்தை கடந்து சென்றார். அந்த காட்சி ஒரு மின்னல் போல இருந்தது. அப்பொழுதிருந்து நாங்கள் புலவராக மதித்திருந்த அவர் ஒவ்வொரு இடத்திலும் அறிஞர்களுக்கு அறிஞராக, குழந்தைக்கு குழந்தையாக, நான் எல்லாம் அவ்வளவு அவரிடம் வாயாடுவேன். அப்பொழுதெல்லாம் அவர் மிக மகிழ்வாக கதைகளை சொல்லுவார். ஒரு இலக்கிய நடையில் அவருடைய சொற்கள், அவருடைய அன்பு மொழிகள் எங்களுக்கு பேர் உணர்வை ஊட்டிக் கொண்டிருந்தது. அவர் ஒரு புலவர் மட்டுமல்ல, நல்ல கதைகள் நாடகங்கள் அனைத்தையும் எழுதியவர். அவருக்கு பொன்னியின் செல்வன் என்ற கல்கி எழுதிய அந்த கதை புத்தகம் அடிக்கடி அவர் பார்த்து கொண்டிருப்பார். அதை எங்களுக்கும் கொடுத்தார். ஒரு முறை இதற்கு முன்னால் ஒரு செய்தி, எனக்கு 9 வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு தமிழ் ஆசிரியை, அவர்கள் பேர் சித்ரா, சித்ரா என்ற ஒரு ஆசிரியை, அவர் எனக்கு ஆசிரியா இருக்கிறார்கள், ஏதோ மாமாவிடம் ஐயம் கேட்ட பொழுது யார் உனக்கு இப்படி சொல்லி கொடுத்தது என்று கேட்டார். அப்பொழுது எங்கள் தமிழாசிரியர் சித்ரா என்பவர்கள், ஐயோ அவளா, அவ என்னுடைய தோழிதான் என்றார். அதை போய் நீ என்கிட்ட சொல்லு, அவர்கள்ட்ட சொல்லு என்னை பற்றி என்றார். நான் போய் அவர்களிடம் கேட்டேன், இது போல் இறைக்குருவனார் சுவாமிநாதன் என்ற இயற்பெயரை உடைய இறைக்குருவனார் என்று எங்கள் மாமா தான் என்னுடைய அக்காவை திருமணம் செய்திருக்கிறார் என்று கூறினேன். அப்படியா, அவர் துறவு மேற்கொள்வதாகல்ல சொன்னார் என்று சொன்னார். அவர் துறவு மேற்கொள்ள கூடியவர்தான், ஆனால் தென்மொழி கொள்கைகள், பாவலரேருவின் தமிழிய கொள்கைகள் அந்த துறவை நொறுக்கியது. என் அக்கா அவர்கள்
அவருடைய துறவை நொறுக்கி அழகான ஒரு துணைவியாராய் அவருக்கு வாய்க்கப்பெற்றார். அவர் ஒரு சிறந்த பாடகர், தியாகராச. இது தியாகராச பாகவதர் பாட்டையெல்லாம் அவ்வளவு அழகாக பாடக்கூடியவர். எல்லோருக்கும் அவர் வேலை செய்ய மாட்டார், பாடிக்கொண்டே இருப்பார். மற்றவர்கள் எல்லோரும் இயங்குவதற்கு அவர் அந்த பாடல் தூண்டுகோலாக இருக்கும். இந்த தொகுப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னொரு செய்தி, அந்த பொன்னியின் செல்வனை எனக்கு ஒரு முறை மதுரையில் கொடுத்தார். இதை படித்துக் கொண்டிரு என்று அப்பொழுது திருமணம் ஆகிவிட்டது. அதை படிக்கும் பொழுது ஒரு தாள், அது சரியாக அந்த கோர்ப்பு இல்லாததுனால் அது பறந்து போய்விட்டது. அப்பொழுது சொன்னேன், மாமா அது பறந்து போய்விட்டது என்று கூறினேன். அப்போ ஓடி வந்து என்னை பலார் என்று கன்னத்தில் அறைந்து விட்டார். நான் துடித்து போனேன். என்னுடைய தந்தை தாய் யாருமே என்னை தொட்டதே இல்லை. அக்கா வந்து அந்த நேரத்தில் பாவலர் ஏறு போல் எதிர் வந்து கொதிப்புடன் அவரை கடுமையாக பேசினார். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டை, மாமா வீட்டை, அக்கா வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதும் கொடிய வறுமை, அந்த நம்ம மாமா குடும்பம், இறை பொற்கொடி அம்மையார் குடும்பம். அப்பொழுது மகபூப்பாளையம் என்ற இடம், அந்த இடத்தில் தெருவிலேயே புலவு செய்கிறார்கள். அந்த மனம் அடிக்கிறது. அக்கா வெளியிலேயே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவர்கள் அழைப்பார்கள், அதற்கெல்லாம் நம்மை இது ஆட்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று உள்ளேயே கதவை தாழ்பால் போட்டு இருந்தார்கள். கஞ்சி செய்கிறார்கள், வெளியில் கடைக்கெல்லாம் போக முடியவில்லை. அதை எப்படி அந்த மனத்தை கேட்டுக்கொண்டு அந்த கஞ்சியை குடிப்பது என்று மிக வருத்தம். அப்பொழுது நான் பெருக்கிக் கொண்டிருக்கிறேன், ஒரு பொட்டுக்கடலை கீழே கடந்தது. அதை எடுத்து வாயில் போட்டேன். அதை இறைமாமா பார்த்து விட்டார். பார்த்ததும் அப்படியே அந்த காட்சியை பார்த்ததும் பசி, அந்த நேரம் ஒரு துண்டை தூக்கி போட்டுக்கொண்டு கண் கலங்கி தேன இருத வருகிறேன் என்று விரைவாக போய் கீழே இறங்கி கடைக்கு போய் அப்படியே சூடான அல்வா வாங்கி கொண்டு வந்தார். எங்க காசு வாங்கினார், என்ன செய்தார் என்று தெரியவில்லை. அந்த சூடான அல்வாவையும் நிறைய காய்கறிகளையும் பையில் கொண்டு வந்தார். அதெல்லாம் பல செய்திகள் அப்படி இருக்கின்றது. இந்த நூல் தொகுப்புகள் அனைவரும் படிக்க வேண்டும், கட்டாயம் அனைவரும் வாங்கி செல்ல வேண்டும். இது இறைக்குருவனாரின் தொகுப்புகள் அல்ல, நம்முடைய தமிழியத்திற்கான வழிகாட்டு நூல்கள் அது. ஒவ்வொன்றும் அருமையான செய்திகள். இவற்றையெல்லாம் தொகுத்த நம்முடைய மகன் தமிழ் செம்மல் அவர்கள் ஒரு தவ அறிஞன் போல ஒரு இடத்தில் நின்று, ஆனால் அவன் எதையும் விளக்கிக் கொள்ளவும் மாட்டான், எழுதி கொண்டிருப்பான். யாராவது வந்தால் ஓடி வந்து அவர்களையும் விருந்தோம்பி அழைப்பான். அப்படிப்பட்ட உயர்ந்த குழந்தை, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பதற்கு செயற்பாடாய் அவன் இலக்கணமாய் இந்த நூல்களை தொகுத்தது. அவர் வெளியிட்டு அவர் எழுதி மூடி வைத்திருந்ததை திறந்து காட்டுகின்ற ஒரு பெரிய மலர்ச்சியை அந்த குழந்தை உருவாக்கியுள்ளது. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளினும் சொல், இவன் என்ன நோன்பு செய்தார் இவனுடைய தந்தை என்பதற்கு இந்த குரலுக்கேற்ற மகனாய் அந்த குழந்தை இங்கு எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. அவருடைய அவர் பிரிந்த பின் அவருடைய வேற்றுடலமாக பாவலரேறு சொல்வார்கள், வாழ்வு தீர்ந்து விடின், என்னுடைய வாழ்க்கை தீர்ந்து விட்டால் நான் வேற்றுடலமாக மாறி வருவேன் என்று கூறியதற்கு இலக்கணமாக இறைக்குருவனாரின் வேறு உடலமாக வேறு உயிராக அந்த குழந்தை அவருடைய வெளிப்பாடுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்துள்ளது. அதை ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு தந்தையும் படிக்க வேண்டும் என்று நெஞ்சார கேட்டுக்கொண்டு அனைவரும் அந்த நூலை
மிக அருமையாக தாங்கி சென்று ஒவ்வொரு புத்தகமாக நம் வாழ்நாள் முழுக்கவும் படிக்கக்கூடிய செய்திகள் அதில் இருக்கின்றன. அனைவரும் படிக்க வேண்டும் என்று கூறி அவர் அருமையான செய்திகள் மிக ஆர்ப்பரிப்பில்லாமல் ஆழ் கடலாக அவர் தொகுத்து வைத்ததை எல்லோரும் உணர்ந்து உணர்ந்து படிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். பருளியார் அவர்கள் ஒரு சுருக்கமாக கருத்துக்களை வழங்கி, ஏனென்றால் அரங்கத்தினுடைய நேரம் 2:30 முடிக்க வேண்டும். இன்னும் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். அனைவரையும் கூர்ந்து வருத்தப்படாதீர்கள், சூழல் நெருக்கடியாக இருக்கிறது. பெருமைக்குரிய அவையோர்களே, தலைவர்களே, முதற்கனியருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைக்குருவனார் என்கிற வடிவம் ஒரு அமைதி வடிவம், ஒரு பண்பு வடிவம். யாருக்கும் தெரியாமலேயே மிகப்பெரிய அலம்பல் இல்லாமல் ஒரு பெரிய வேலையை எப்படி செய்வது என்பதற்கு ஒரு இலக்கணமாக அவற்றை செய்துவிட்டு போயிருக்கிறார் அப்பெருமகனார். இன்ன இன்ன வகையிலே ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்கிறதை நிலைப்படுத்தியிருக்கிற செம்மல் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அந்த குடும்பத்தாரை வணங்குகிறேன், போற்றுகிறேன். இதற்கு மதிப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்.